ஜோலோவின் தந்தையிடமிருந்து முடக்கப்பட்ட பணம் அரசாங்க சொத்தானது. டிவே நகரை தஞ்சோங் மாலிமில் உருவாக்க அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்தியுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். போலீசாரால் தேடப்படும் தொழிலதிபர் ஜோலோவின் தந்தையான தன்ஸ்ரீ லேரி லோ ஹோக்பெங்கின் 4,80,00,000 ரிங்கிட் பணம் அரசாங்க சொத்தாக அறிவிக்கப்பட்டது. அந்த தொகையை கோர மூன்றாம் தரப்பினர் யாரும் முன்வராததையடுத்து கோலாலம்பூர் உயர்நீதிமன்ற நீதிபதி முகமது ஜைனி மாசலான் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார். சொத்துக்கான உரிமையை கோரும்படி மூன்றாம் தரப்பான தன்ஸ்ரீ லேரி லாவ் ஹோக்பெங்கிற்கு கடந்த ஜூன் 17 நீதிமன்ற கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த சொத்தை கோருவதற்கான இறுதி நாள் இன்றாகும். இந்நிலையில் யாரும் அந்த சொத்தை கோரி நீதிமன்றம் வராததையடுத்து அந்த பணம் அரசாங்க பணமாக அறிவிக்கப்பட்டது. கள்ளப்பணமாற்று நடவடிக்கையையும் தீவிரவாதத்துக்கான நிதி ஆதரவையும் சட்டவிரோத செயலிலிருந்து பெறப்படும் வருமானத்தையும் தடுக்கும் 2001 சட்டத்தின் செக்ஷன் 56(2) உட்பிரிவின் கீழ் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அந்த 4,80,00,000 ரிங்கேட் தன்ஸ்ரீ லேரி லாவ் ஹோக்பெங்கின் 7 உள்நாட்டு வங்கி கணக்குகளிலிருந்து முடக்கப்பட்டவையாகும். இவ்வழியில் தன்ஸ்ரீ லேரி லாவ் ஹோக்பெங் இருக்குமிடம் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. டிவே தொழில்நுட்ப தொழில்திறன் பயிற்சித் துறையை மேம்படுத்த பல்கலைக்கழகம், தொழில்துறை, புத்தாக்க மையங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்த டிவே நகரை உருவாக்க மனிதவள அமைச்சு இலக்கு கொண்டுள்ளது. அந்த டிவே நகர் பேரா தஞ்சோங் மலிமில் அரசாங்கத்துக்கு சொந்தமான 24 ஹெக்டேர் நிலத்தில் அமைக்க பரிந்துரைக்கப்படும் என மனிதவள அமைச்சர் டத்தோ மாஃபஸ் ஓமார் தெரிவித்தார். எனினும் 4 பல்கலைக்கழகங்களை ஒருங்கிணைத்துள்ள MTUN மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழக அமைப்பு வழங்கும் பயிற்சிகளுக்கும் திட்டங்களுக்கும் வழங்கப்படும் ஆதரவை பொறுத்தே அந்த டிவேட் நகரம் மேம்படுத்தப்படும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை டிவேட் தொழில்நுட்ப தொழில்திறன் பயிற்சித் துறையில் மேற்கல்வியை தொடர வைக்கவும் பட்டப்படிப்பை முடித்தவுடன் அவர்களின் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் வகையிலும் இந்த ஒருங்கிணைந்த டிவேட் நகரம் அமையும் என டத்தோ மாஃபுஸ் உமார் கூறினார். மேலும் மலேசியாவை தயாரிப்பு தொழில்துறை நாடாக உருமாற்றும் எண்ணத்தை இளைஞர்களிடத்தில் விதைப்பதில் இந்த டிவே நகரம் துணை புரியும் என்றார் அவர். மற்றொரு நிலவரத்தில் தொழில்நுட்ப தொழில்திறன் துறையில் டிப்ளோமா தகுதியை கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு MTUN அமைப்பின் கீழ் வரும் செப்டம்பர் தொடங்கி 3 10 தொழில்நுட்ப இளங்கலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படவிருக்கின்றன. அந்த கல்வித்திட்டம் வேலைகளை அடிப்படையாக கொண்டே கற்பிக்கப்படும். MTUN அமைப்பின் கீழ் தொழில்நுட்ப தொழில்திறன் துறையில் டிப்ளோமா பெறும் மாணவர்கள் துன் ஹுசேன்வான் பல்கலைக்கழகம், பாஹாங் பல்கலைக்கழகம், பர்லீஸ் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் இளங்கலை பட்டப்படிப்பை தொடர அதிக வாய்ப்புள்ளதாக துணை அமைச்சர் டத்தோ மாஃபுஸ் உமார் கூறினார். முன்னதாக துணை அமைச்சர் மலாக்கா டூரியான் துங்காலில் மலாக்கா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் MTUN அமைப்பு நடத்திய தொழில்நுட்ப தொழில்திறன் பயிற்சி தொடர்பான விழாவை தொடக்கி வைத்தார். PPSMI ஆங்கிலத்தில் அறிவியலையும் கணிதத்தையும் போதிக்கும் கற்றல் கற்பித்தல் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பில் கல்வி அமைச்சு போதுமான தரவுகளை சேகரித்து வருவதாக துணை அமைச்சர் தியோ நீ சீங் தெரிவித்தார். அதில் அப்பாடத்திட்டத்தில் சம்பந்தப்பட்டுள்ள முக்கிய தரவுகளின் கண்ணோட்டமும் கருத்துகளும் திரட்டப்பட்டு வருவதும் அடங்கும் என அவர் குறிப்பிட்டார். PPSMI திட்டம் குறித்து முடிவெடுப்பதற்கு முன்னதாக அத்திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள பொதுமக்கள் தமது தரப்பிற்கு கால அவகாசம் வழங்க வேண்டும் என தியோ நீ சீங் கேட்டுக்கொண்டார். மலாக்கா ஜாசினுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த போது அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். முன்னதாக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் சிறந்த ஆசிரியரின் போதனா முறையையும் பின்பற்றி PPSMI பாடத்திட்டம் அமல்படுத்தப்படும் என கடந்த செவ்வாய்க்கிழமை பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது கூறியிருந்தார். அதன் மூலம் அனைத்து மாணவர்களும் சரிசமமான நன்மைகளை பெற முடியும் என குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
பேக் ஃபார் குட் எனும் திட்டத்தின் கீழ் சொந்த நாட்டிற்கு திரும்ப அனுப்பப்படுவதற்கு முன் கள்ளக்குடியேறிகள் நிர்ணயிக்கப்பட்ட ஆவணங்களை தயார் செய்து வைத்திருக்க வேண்டும். அவர்கள் தங்களின் சொந்த நாட்டு தூதரகம் அல்லது உயர் ஆணைய அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட முழுமையான அடையாள ஆவணங்களை குடியுரிமை துறையிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. பேக் ஃபார் குட் திட்டத்தின் கீழ் சொந்த நாட்டிற்கு திரும்ப செல்லும் கள்ளக்குடியேறிகள் 700 ரிங்கிட் அபராத தொகையை செலுத்த வேண்டும். மேலும் விமான பயண டிக்கெட்டையும் வைத்திருக்க வேண்டும் என குடிநுழைவுத்துறை இயக்குநர் தத்தோ கைருல் ஜைமி டவோ தெரிவித்தார். சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை சரிபார்த்த பின்னர் 7 நாட்கள் அவகாசத்தில் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கான சிறப்பு அனுமதி அட்டை அவர்களுக்கு வழங்கப்படும் என செய்தியாளர் சந்திப்பில் அவர் விளக்கினார். நேற்று உள்துறை அமைச்சர் தன்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் அறிவித்த கள்ள குடியேறிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் திட்டம் குறித்த விவரங்களை தத்தோ கைருல் வெளியிட்டார். அத்திட்டம் அடுத்த மாதம் 1 தேதியிலிருந்து டிசம்பர் 31 தேதி வரை செயல்படுத்தப்படும். தீபகற்ப மலேசியாவில் உள்ள கள்ள குடியேறிகளுக்கு மட்டுமே இந்த திட்டத்தின் சலுகை வழங்கப்படுகிறது. தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கள்ள குடியேறிகள் இச்சலுகையை பெற முடியாது என டத்தோ கைருல் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்காக ஆவணங்களை தயார் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள கள்ள குடியேறிகள் கைது செய்யப்படாமல் இருக்க போலீசாருடன் ஒத்துழைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்நாட்டில் கள்ள குடியேறிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு மட்டுமல்லாது தடுப்பு மையத்தில் இருப்பவர்களின் பராமரிப்பு செலவையும் அவர்களால் ஏற்படக்கூடிய குற்ற செயல்கள், நோய் தொற்று போன்ற சமூக பிரச்சினைகளை களையவும் இந்த பேக் ஃபார் குட் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. சீனாவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வரும் சுற்றுப்பயணிகளுக்கான VOA எனப்படும் வந்தடைந்ததும் வழங்கப்படும் விசா அனுமதி வசதி நாட்டின் மேலும் 6 நுழைவாயில்களுக்கு விரிவுபடுத்தப்படுகிறது. 2020 மலேசியாவுக்கு வருகை அளிக்கும் ஆண்டை விளம்பரப்படுத்தும் நோக்கில் இம்மாதம் 15 தேதி அது அமலுக்கு வருகிறது. லங்காவி அனைத்துலக விமான நிலையம் கடா, புக்கேட் கைவித்தாம் குடிநுழைவு, சுங்க பாதுகாப்பு கட்டடம், மீரி அனைத்துலக விமான நிலையம், சரவா, சுங்கை தூச்சோ குடிநுழைவு, சுங்க பாதுகாப்பு கட்டடம், லபுவான் ஃபேரி முனையம், சுபாங் அனைத்துலக விமான நிலையம் ஆகியவை அந்த 6 நுழைவாயில்கள் ஆகும். எனினும் அந்த விசா அனுமதியில் மலேசியாவிற்குள் புருனாய், இந்தோனேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய நாடுகளின் வாயிலாக நுழையும் சீன, இந்திய சுற்றுப்பயணிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும். அது குடிநுழைவுத்துறையின் பாதுகாப்பு அம்சங்களுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் ஏற்பவே அமையும் என உள்துறை அமைச்சு அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதற்கு முன்னர் வந்தடைந்ததும் வழங்கப்படும் விசா அனுமதியின் கீழ் மலேசியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வோருக்கு 7 நாட்கள் மட்டுமே வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கால அவகாசம் இனி 15 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அந்த விசா அனுமதிக்கான கட்டணமும் 330 ரிங்கிட்டிலிருந்து 200 ரிங்கிட்டுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டுக்கான உலக ஊடக சுதந்திர குறியீட்டுக்கான வரிசையில் தென்கிழக்காசியாவில் முதல் இடத்தை மலேசியா பிடித்திருப்பதாக பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தெரிவித்தார். 145 உலக நாடுகளின் வரிசையில் மலேசியா 123 இடத்தில் உள்ளது. இந்த அனைத்துலக அளவிலான அடைவு நிலை ஊழலை துடைத்துளைக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு கிடைத்த பலன் என பிரதமர் குறிப்பிட்டார். உயர்நெறி கொண்ட நாட்டை உருவாக்குவதற்காக கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட தேசிய ஊழல் ஒழிப்பு திட்டத்தின் மூலமாக உள்நாட்டு அனைத்துலக மக்களின் நம்பிக்கையை மலேசியா பெற தொடங்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். ஊழல் துடைத்துளைப்பு மீதான நேற்றைய அமைச்சரவை செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் துன் டாக்டர் மகாதீர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். நீர் குழாய்கள் பழுதடைந்து மக்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கவே நீர் சுத்திகரிப்பு ஆலையின் பழுதை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக சிலாங்கூர் மந்திரி பசார் ஆமிருடின் ஷாரி தெரிவித்தார். இம்மாதம் 23 தேதியிலிருந்து சிலாங்கூர் மாநிலத்தின் பல பகுதிகளில் நீர் விநியோக தடை ஏற்பட உள்ளது குறித்து அவர் கருத்துரைத்தார்.
இதற்கு முன் நீர் ஆலையை பராமரித்தவர்கள் பல ஆண்டுகளாக ஆலையில் உள்ள படுதுகளை சீர் செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என ஆமீருடின் ஷாரி தெரிவித்தார். அதனால் அந்நடவடிக்கைகளை தற்போது மேற்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜூலை 23ஆம் தேதி ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள பத்தாலிங், கிளாங், ஷா அலாம், கொம்பா, குவாலலும்பூர், ஹுலு ஸ்லாங்கூர், குவாலா ஸ்லாங்கூர், குவாலா லாங்காட் ஆகிய மாவட்டங்களை உட்படுத்திய 758 பகுதிகளில் நீர் விநியோக தடை ஏற்பட உள்ளது. அந்த தடை 36 முதல் 84 மணி நேரம் வரை நீடிக்கலாம் என முன்கூட்டியே மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷாலாமில் ஸ்லாங்கூர் மாநிலத்தின் ஆதரவற்ற சிறார்களுக்கு அன்பளிப்பு வழங்கும் நிகழ்ச்சிக்கு பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த ஆர்டிஎம் ஒளிப்பதிவாளருக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்குமாறு அதில் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த சம்பவத்துக்கு காரணமான ஜிஎம்பி கைசார் செக்யூரிட்டி நிறுவனம் மற்றும் அதன் ஊழியருக்கு எதிராக செய்யப்பட்ட வழக்கில் ஒளிப்பதிவாளர் முகமது அமீருல் அமீன் வெற்றி பெற்றார். மூன்று ஆண்டுகளுக்கு முன் துன் டாக்டர் லீம் சிங் யூ நெடுஞ்சாலையில் சுடப்பட்ட சம்பவத்தில் ஒளிப்பதிவாளர் முகமது அமீருல் அமீன் காயமடைந்தார். சாலையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த ஒருவர் சாலை விபத்தில் காயமடைந்ததாக எண்ணி அவருக்கு உதவ நெருங்கிய போது முகமது அமீருல் அமீன் அந்நிறுவனத்தின் ஊழியரால் சுடப்பட்டார். சம்பந்தப்பட்ட ஊழியர் கிளாக் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மூவரை சுட்டு கொலை செய்தார். அச்சம்பவத்தில் நால்வர் படுகாயமடைந்தனர். அதனையடுத்து அச்சம்பவத்திற்கு காரணமான ஜிஎம்பி கைசார் செக்யூரிட்டி நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர் மீது இழப்பீடு கோரும் வழக்கை ஒளிப்பதிவாளர் முகமது அமீருல் அமீன் தொடுத்தார். பொது இழப்பீட்டு தொகையாக 70,000 ரிங்கிட், செலவுபடி தொகையாக 30,000 ரிங்கிட், சிறப்பு இழப்பீட்டு தொகையாக 14,470 ரிங்கிட் என மொத்தம் 114,470 ரிங்கிட் இழப்பீட்டுத் தொகையை அந்நிறுவனம் அவருக்கு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைநகர் சைட்புத்ரா சாலையில் ஓர் இளைஞர் செலுத்திய கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தடம் புரண்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்தார். இந்த விபத்து அதிகாலை மணி 4:20 வாக்கில் நிகழ்ந்தது. 23 வயது அருள்குமார் செலுத்திய ஹோண்டா அக்கார்ட் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை மோதி பின்னர் தடம் புரண்டது. தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிர் இழந்ததாக கோலம்பூர் சாலை போக்குவரத்து விசாரணை அமலாக்கத்துறை தலைவர் ஏசிபி ஜுல்கிஃப்லி யாஹ்யா தெரிவித்தார். திருங்கானு புக்கிட் பசி கம்போங் பசு லாமாவில் மக்களை அச்சுறுத்திய புலி பிடிக்கப்பட்டது. அம்மாநிலத்தின் வனவிலங்கு பாதுகாப்பு தேசிய பூங்கா துறையினர் அப்புலியை பிடித்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளனர். சுமார் 130 கிலோகிராம் எடை கொண்ட புலி இன்று மாலை மணி 3:30 வாக்கில் பிடிக்கப்பட்டதாக திருங்கானு வனவிலங்கு பாதுகாப்பு தேசிய பூங்காவின் இயக்குநர் டாக்டர் அப்துல் மாலிக் முகமது யூசுப் தெரிவித்தார். கம்போங் பசு லாமாவின் முதன்மை சாலையிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தபோது அப்புலி பிடிக்கப்பட்டது. முன்னதாக நேற்று மதிய மணி 2 அளவில் ஜுல்கர்னான் இஸ்மாயிலும் அவரின் மனைவி சுசானா முஸ்தாஃபாவும் வேலைக்கு செல்லும் வழியில் திடீரென்று புதலிருந்து ஒரு புலி அவர்களை நோக்கி வந்தது. அருகில் வந்த வாகனம் ஒன்று எழுப்பிய ஹார்ன் சத்தத்தை கேட்டு புலி அங்கிருந்து சென்று விட்டதாக ஜுல்கர்னான் இஸ்மாயில் கூறினார். இதேபோல் மேலும் சிலரும் அந்த புலியை பார்த்துள்ளனர். அதன் காணொலி சமூக ஊடகங்களும் பரவலாகியது. அந்த புலியை பிடிக்க வனவிலங்கு பாதுகாப்பு தேசிய பூங்காத்துறை தொடர்ந்து முயற்சிகளை எடுத்தனர். விளையாட்டுச் செய்திகளை காண்போம். எஃப்ஏ கிண கார்பந்து போட்டியின் இறுதிச் சுற்றின் நுழைவுச் சீட்டு விற்பனையில் மோசடி நிகழாமல் இருப்பதை உறுதி செய்ய பேரா கார்பந்து சங்கம் ஊழல் தடுப்பு ஆணையத்துடன் இணைந்து நுழைவுச் சீட்டு விற்பனையை கண்காணிக்க திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக பேரா மாநிலத்தில் ஜூலை 23ஆம் தேதி முதல் இந்த நுழைவுச் சீட்டு விற்பனைகளின் போது சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது.
கார்பந்து ரசிகர்களுக்கு நேர்மையான முறையில் நுழைவு சீட்டுகளை விற்பதற்காகவும் சட்ட விரோத முறையில் நுழைவு சீட்டுகள் விற்கப்படுவதை தவிர்ப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக பேரா மாநில மந்திரி பசார் அமட் ஃபைசால் அசுமு தெரிவித்தார். ஜூலை 23ஆம் தேதி முதல் நுழைவு சீட்டுகள் விற்பனை செய்யப்படும் முகப்புகளில் ஒரு ரசிகர் இரு நுழைவு சீட்டுகளை மட்டுமே வாங்க முடியும். பேரா கார்பந்து சங்கத்தின் உறுப்பினர் அட்டைகளை வைத்திருக்கும் ரசிகர்களும் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி பேரரங்கில் இரண்டாம் அரையிறுதி சுற்றுக்கு வருகையளித்தவர்களும் தலா ஒரு நுழைவு சீட்டுகளை மட்டுமே வாங்க முடியும். ஜூலை 27ஆம் தேதி புக்கெட்ஜாலில் அரங்கில் நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் பேர அணி கிடா அணியை வென்றால் அவ்வணியின் விளையாட்டாளர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும் என பேரா கார்பந்து சங்கத்தின் தலைவருமான அமட் ஃபைசால் அசுமு கூறினார். ஈராயிரத்து 19 எஃப்ஏ கிண்ண இறுதியாட்டத்தின் நேரடி வருணனை ஆர்டிஎம் வானொலியில் இடம்பெறும். அந்த நேரடி வருணனையை ஒளிபரப்பும் ஒரே வானொலி நிலையமாக ஆர்டிஎம் திகழ்கிறது. இறுதியாட்டம் நடைபெறும்போது மட்டுமின்றி போட்டி தொடங்குவதற்கு முன்னதாக அரங்கில் உள்ள சூழல் குறித்த தகவலும் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். அரங்கிற்கு நேரடியாக சென்றும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் இறுதியாட்டத்தை காண இயலாதவர்களுக்காக இந்த ஒளிபரப்பு செயல்பட உள்ளதாக நேஷனல் எஃப்எம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் ஒன் நஸ்ரோல் ஐஷம் ஒன் அமர் தெரிவித்தார். நேஷனல் எஃப்எம் ஐ தவிர்த்து கிடா எஃப்எம் பேரா எஃப்எம் அலைவரிசைகளை செவிமடுத்து அவ்வணியின் ஆதரவாளர்கள் இறுதியாட்டத்தின் நிலவரங்களை நேரடியாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஆர்டிஐ மொபைல் செயலி வழியாகவும் அதன் ஒளிபரப்பை செவிமடுக்கலாம். ஜூலை 27ஆம் தேதி ஸ்லாங்கூரில் நடைபெறவுள்ள இறுதியாட்டம் டிவி 1 இரவு 8:30 நேரலை செய்யப்படும். ரான் 97 ரக பெட்ரோலின் விலை 10 சென்ட் அதிகரிக்கப்படுகிறது. அடுத்த ஒரு வாரத்துக்கு 1 லிட்டர் ரான் 97 ரக பெட்ரோல் 2 ரிங்கெட் 60 சென்ட்க்கு விற்கப்படும். ரான் 95 ரக பெட்ரோலும் மற்றும் டீசலின் விலை நிலைநிறுத்தப்படுகின்றது. அந்த தகவலுடன் இன்றைய நமது செய்தியறிக்கை நிறைவடைகிறது. விடைபெறுகிறேன். வணக்கம். சயங்கி மலேசியாக்கு.